அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வேதாசபரி. இன்னைக்கு நம்ம வந்து பௌர்ணமி, நம்ம இன்னைக்கு கொல்லங்குடியை வந்து போய் ஆத்தாவை தரிசிக்க போறோம். சோ போறதுல இருந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காணொலி. அங்க போயிட்டு கொல்லங்குடியில எவ்வளவு கூட்டம் இருக்கு, பௌர்ணமிக்கு என்னென்ன சிறப்புகள், அம்மனை வந்து எப்படி எல்லாம் வழிபடலாம் அப்படிங்கறத நம்ம அந்த காணொலியில பாக்கலாம். சோ தொடர்ந்து எங்களோட பயணம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எங்க அக்கா மைய திருமா. திருமா எங்க போறோம்? கொல்லங்குடி. கொல்லங்குடியா? பௌர்ணமி. கொல்லங்குடியில என்ன ஃபேமஸ்? கொல்லங்குடி போமா? சொல்லு, வாங்க கொல்லங்குடி போவோம். சொல்லு, ஒரு வழியா பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோலை போட்டு தேவகோட்டை ரோட்ல வண்டியை வேகமா எடுத்துக்கிட்டு போனா பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஜே ஜேன்னு மக்கள். தேவகோட்டை பஸ் ஸ்டாண்டை பத்தி சொல்லுவாங்க, எந்நேரமும் கூட்டமாகத்தானே இருக்கும். பஸ் ஏறி வராப்புல, வண்டிக்காரர் நடுவில் வராப்புல, சும்மா தேவகோட்டையே ஜே ஜேன்னு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பௌர்ணமி வேறையா, எல்லா கடையிலையும் கூட்டமா இருந்துச்சு. வண்டி எடுத்துக்கிட்டு நேராக போனால் இங்கே தேவகோட்டை செக் போஸ்ட்டில் போலீஸ்கார் லத்தியோட நின்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெத்தாலஜி பள்ளிக்கூடம் நேராக போனால் மணிமுத்தாறு. மணிமுத்தாறுலேருந்து தாண்டி தான் போகணும். மணிமுத்தாறுலேருந்து போய்கிட்டு இருந்தோம். அப்படி பார்த்தா டக்குனு சரிகணி செக் போஸ்ட்டுக்கு போயிட்டோம். சரிகணி செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு திரும்பலான்னு பார்த்தா தரிணி செக் போஸ்ட்டில் ஒரு போலீஸ்கார் கூட கிடையாது. வேகமாக போயிட்டு சரிணி செக் போஸ்ட்டையும் தாண்டினா, தாண்டிவிட்டு எதிர்வெயிலில் பார்த்தீங்கன்னா சும்மா காரை கண்ணடிக்கு உடச்சிரும் போல அந்தளவுக்கு எதிர்வெயில் இருந்துச்சு. நேராக காளையர் கோயில் போனால் காளையர் கோயில் ரெட்ட கோபுரத்தில் வந்து மின் மினுக்கிற லைட்டு வந்து போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நேராக காளையர் கோயிலேருந்து அங்கே போனால் செத்த நேரத்தில் கொல்லங்குடி வந்துருச்சு. கொல்லங்குடிகிட்ட போனோம்னா கொல்லங்குடி ஆர்ச்சி வந்துருச்சு. ஆர்ச்சி வந்தால் ஆத்தா வரப்போறாளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆர்ச்சிக்குள்ளே திரும்பினோம். திரும்பினோடனே தேங்காய் பழ கடைக்காரங்கெல்லாம் இங்கே வாங்க இங்கே வாங்க, நாங்கள் தரோம், பழம் வாங்கிக்கிங்க, தேங்காய் வாங்கிக்கிங்க, அர்ச்சனை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உபசரிப்பு செஞ்சாங்க. அதெல்லாம் தாண்டி நேராக போனோம். போய்கிட்டே என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஆளுக்கு ரெண்டு செதற்காய் வாங்கினோம். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் நெடுங்கெங்கும் போய்கிட்டே இருந்துச்சு. அடேங்கப்பா, எந்தெந்த ஊர்லேருந்து கூட்டம்லாம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா, டக்குனு ஒரு ஐயா வழிமறிச்சு சீட்டை கொடுத்தாரு. அவர்கிட்ட 50 ரூபாய் கொடுத்தா பார்க்கிங் சொன்னார். சரின்னு சொல்லி பார்க்கிங் பார்த்துட்டு ஆத்தாவோட கோபுரத்தை பார்த்தா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கிடச்சிச்சு. நேராக போய் குளத்தில் கொண்டு காலை கழுவிட்டு உள்ளே போகணும்னு பார்த்தா காலை கழுவுனா காலை வச்சா இழுக்குது. எங்கள் மச்சான் வேற பின்னாடி நின்றுக்கிட்டு, மாப்பிள்ளை கால் நினைக்கிற மாப்பிள்ளை, நல்லா நினைங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், ஐயோ இதுக்கு மேலே நினைச்சா நான் நினைஞ்சிருவையா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆத்தாவை பார்க்க உள்ளே போனோம். உள்ளே போனால் சரியான கூட்டம், ஆள் ஃபுல்லாக முச்சோடு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு சைடில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு சைடில் போனோம். போனால் சைடில் ஒரு போர்டு இருந்துச்சு, வெட்டுடையார் காளியம்மன் கொல்லங்குடி அரியாக்குறிச்சி அப்படின்னு சொல்லி. சூப்பராக இருந்துச்சு. எங்கே இருக்கோம்? கொல்லங்குடி இல்லையா? எதுக்கு வந்தோம்? என்னது இங்கே பாரு, அங்கே போகலாம், இங்கே வா. திருமாவோட விளையாடிட்டு 20 ரூபா டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். 20 ரூபா டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே போன லெக்கில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அபிஷேகம் தேவையான மஞ்சப்பொடி பால் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஆத்தா முகத்துக்கு முன்னாடி எங்கள் வாழ்க்கை அந்த துன்பம் துயரம் எல்லாமே மறந்து ஓடி போச்சு. ஆத்தாவோட அருளை வாங்கினோம், அவள் அழகிலேயே மயங்கிட்டோம். அப்போது ஐயருக்கு எங்களுக்கு ஒரு சின்ன தகராறு ஆகி போச்சு. அவர் வேமா கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் முழுமையாக அவங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்படியே பின்னாடி திரும்பி போனால் காசு வெட்டி போடுற வழிபாடுன்னு சொன்னாங்க. நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்க, நம்மகிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னவங்க நினச்சி காசை வெட்டணும் அப்படின்னா ஆத்தாவும் ஈரக்குள்ளே அறுத்துருவான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே திரும்பி போனால் சுத்து சுவாமி இருந்துச்சு. ஆஞ்சநேயர், சுவனை சுவாமி, கருப்பண்ண சுவாமி, பேச்சியம்மன், பைரவர்னு எல்லா சுத்துசாமியும் இருந்துச்சு. எல்லாரையும் பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு வணக்கத்தை போட்டோம். ரொம்பவே அற்புதமாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேராக போனால் ஐயனார் இருந்தார். ஐயனாருக்கு போய் ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு திரும்பி பார்த்தா சரியான கூட்டம். சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பிரகாரம் போனோம். செவத்தில் வந்து கிறுக்கு பையில் கிறுக்கி வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேண்டுதலை செவத்தில் இருந்தால் ஆத்தா கேட்குமா? இதுதான் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஸோ அப்படியே நேராக பின்னாடி போனோம். பின்னாடி போனால் பெண்கள்லாம் அடையேங்க அப்பா, அந்த பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு விளக்குகளை ஏற்றி ஆத்தாவுக்கு முன்னாடி தன்னுடைய கோரிக்கைகளை, எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் எவ்வளோ துயரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து அந்த விளக்கை ஏற்றி விளக்குக்கு முன்னாடி உட்காந்து தன்னுடைய கோரிக்கையை வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே அழகாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு. எய்தாப்பில் திரும்பி பார்த்தா ஈச்சமரம்னு சொன்னாங்க. அந்த ஈச்சமரத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ஈச்சமரத்தில் இருக்கக்கூடிய வேற எடுத்துகிட்டு போய் வீட்டில் கட்டினோம்னா எதிர்மறை சக்திகள் நம்மளை அண்டாது, நம்ம கெடுதல் நினைக்கிறோனால கூட நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து ஒரு கும்பிடை போட்டுவிட்டு நேராக என்ன பண்ணால் அப்படியே அங்கிட்டு திரும்பி போகலான்னு பார்த்தா பூட்டுகளை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா வினோதத்துக்கு மேலே வினோதமாக இருக்குன்னு பார்த்தா இதுவும் ஒரு காவல் தெய்வம் தான் அப்படின்னு ஒரு அக்கா சொன்னாங்க. அதுக்கும் ஒரு கும்பிடை போட்டுவிட்டு நேராக கருப்பண்ண சுவாமியை பார்த்தோம். அங்கே சோனை கருப்பர் இருந்தார். அவரை பார்த்துட்டு அவருக்கும் ஒரு கும்பிடை போட்டுவிட்டு எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக முன்னாடி வந்து முகப்பில் நின்னோம். முகப்பில் நின்னா சரியான கூட்டம். எதுக்குன்னு பார்த்தா அன்னதானம். ஸோ அன்னதானத்தை வாங்கலாம் பார்த்தா சரியான கூட்டம். இந்த கூட்டத்திலேருந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போகிறதுக்கு 10 மணி ஆயிரும். அதனால அப்படியே நின்று யோசிச்சுட்டு இருந்தோம், என்னடா பண்ணாம தான். சரி வாங்கிட்டு வந்த தேங்காய் எடுத்து உடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயை கையில் பிடிச்சி தேங்காய் தொட்டியில் உடைக்க உடச்சா டம்முன்னு உடைக்கும் போது ஏத்தாவில் அந்த அக்கா பயந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சாரி சொல்லிட்டு திரும்ப கையில் பிடிச்சிட்டு வண்டியில் ஏறிட்டேன். சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ எங்கே போக போகிறோம் தெரியுமா? கொல்லங்குடி நல்லா சாமி கும்பிட்டியா? என்ன வேறு சாமிகிட்ட?
வண்டி எடுத்தோடனே திரும்ப பசிக்குன்னு சொல்லிட்டேன். நேராக காளையார் கோவில் போனோம். காளையார் கோவில் அண்ணன் சுட சுட சிப்ஸ் போட்டுக்கிறார். அண்ணன் என்ன சிப்ஸ்னு இருக்கு அப்படின்னு கேட்டோம். மரவள கிழங்கு இருக்கு, உருளை கிழங்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரிண்ணே அதில் 100 இதில் 100 கொடுங்கணே அப்படின்னு தம்பி மிளகா அப்படி போடவா அப்படிங்கிட்ட நல்லா போடுங்கணே அப்படின்னு சொன்னோடனே வாங்கி மிளகா அப்படிலாம் போட்டு நல்லா குலுக்கி ஒரு ரெண்டு பை நிறையா சிப்ஸ் எடுத்து எங்கள் கையில் கொடுத்தாரு. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்ன தம்பி வீடியோவா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு பார்த்தா சிப்ஸ் எடுத்துட்டு திரும்ப அப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். சாப்பிடு அதை சாப்பிடு, அதை நான் கொடுத்துக்கல, அதை சாப்பிடு சாப்பிட்டு சொல்லு, அத சாப்பிடு. ஏன் மோந்து பாக்குற எப்படி இருக்கு? இங்க பாத்து சொல்லு கேமரா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அதை சாப்பிடு மறுபடியும், அதை சாப்பிடு. உருளைக்கிழங்க நீ அதை சாப்பிடுன்னு சொன்னேன். உருளைக்கிழங்கு சாப்பிடு, சாப்பிடாத. சாப்பிட்டீங்கன்னா பச்சி இல்லைன்னா கிடையாது. எப்படி இருக்கு?